பிரச்சனைகள் யாரையுமே விட்டதில்லை. அந்த பிரச்சனைக்கு நானும் விதி விலக்கில்லை. எந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேனோ அந்த விஷயம் இப்போது என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. இவ்வளோ பெரிய விஷயத்தை ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சி பார்த்ததில்லை. முக்கியமான தீர்வுக்காக நான் போராடிட்டு இருக்கணும்னு நினச்சி பார்க்கல. ஆனால் இன்றைக்கி டேய் மச்சான், டேய் டேய் பிரஸ்லாம் வந்திருக்கிறா, கொஞ்சம் வந்து பேசுறா. டேய் பசங்களாம் எப்படி இருக்காங்க? பரவாயில்லடா, 2 நாள் சாப்பிடல, அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. ஆனால் கலைஞ்செலாம் போகலடா. ஸ்வேதா மட்டும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கண்ணா. எல்லாருக்கும் ஒரு அழகான கடந்த காலம் இருக்கும். அந்த கடந்த காலம் அப்பப்போ நினைவில் வந்து சந்தோஷங்களை தந்துட்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு கடந்த காலம் எனக்கும் இருக்குது. என்னோடய கடந்த காலம் சாதாரணமானதாக இருந்தாலும் இப்போது அது பேசப்பட வேண்டிய ஒன்று தான். நூக்காம்பாடி எங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருக்கும். விவசாயம், அந்த விவசாயத்தை நம்பி தான் அங்கே இருக்க மக்களோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ஓடும். சொந்த ஊர்லேயே ஒரு ஹைஸ்கூல், அதுவே ஒரு பெரிய வரம் தான். ஸ்கூல் போயிட்டு எப்படா அந்த கடைசி பெல் அடிக்கணும்னு காத்திருந்து அந்த சாயங்கால நேரத்தில் தென்றலோட ஒன்றா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு மயில்சாமி அண்ணன் பொட்டி கடையில் அந்த எள்ளு பருப்பி சாப்பிடும்போது வருமே ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் இப்படி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கும். என்னோடய லைஃப்பில் கிடச்ச டேர்னிங் பாயிண்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட அந்த பொட்டி கடையில் அன்றைக்கி பேசிக்கிட்ட விஷயந்தான். மச்சி, நேற்று மேட்ச் பார்த்தியா? செம்ம இல்லை? செம்மடா. இதை சொல்லலடா, மேட்சை சொல்லடா. டே மச்சி, நான் கிரிக்கெட்டராக தான்டா ஆக போகிறேன். அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் தெரியுமா? வாய்ப்பே இல்லை. நான்லாம் டாக்டராக போகிறேன்டா. நான்லாம் என் அப்பாவோட சேர்ந்து விவசாயமே பார்க்க போகிறேன்ப்பா. டேய், இன்னும் உலகம் புரியாமல் இருக்கீங்கண்ணா. டாக்டர்னா எவ்வளோ எது தெரியுமா? காரு, வீடு, அப்படியே சிட்டில் எல்லாம் மச்சான். டேய், எப்படா டாக்டராக வர்றது? டேய், கட் ஆஃப்டா. நல்ல மார்க் வாங்கினா கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்குண்டா. அப்புறம் 5 வருஷம் தான் டாக்டர் தான். சரி மச்சி, டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். டாக்டர்னா எவ்வளோ எது தெரியுமா? காரு, வீடு, அப்படியே சிட்டில் எல்லாம் மச்சான். டேய், கட் ஆஃப்டா. நல்ல மார்க் வாங்கினா கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்குண்டா. டாக்டர் தான். டே பசங்களா, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. இப்போ கூட நல்லா படித்தா ஈஸியாக கட் ஆஃப் வாங்கிடலாம். 12th தான் கஷ்டம், அப்புறம் லைஃப் ஜாலி தான். அப்படியே பையனுக்கு இன்னும் 3 மாதத்தில் எக்ஸாமு, அப்படியாவது பாஸ் பண்ணிட்டா போதும். என்னங்க இது, நீங்கள் தான் பையன் டாக்டர் ஆகணும்னு சொன்னது, நீங்களே இப்படி சொன்னால் எப்படி? இல்லைடே, நம்ம சின்ன பையனை பாரு, சின்ன வயசுலேயே போலியோ தாக்கிடுச்சு, நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. இவனையும் நல்லா பார்த்துட்டு நம்ம சொல்கிற வேலையும் செஞ்சுட்டு எப்படி தான் படிப்பாங்க? அதெல்லாம் நம்ம பையன் டாப்பில் வந்துடுவான். கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து டாக்டர் படிக்கிறது ரொம்ப கஷ்டடி. அதெல்லாம் போகலாங்க, காலைல நிறைய வேலை இருக்குது, பேசாமல் போய் தூங்குங்க. அவ்வளோதான் மச்சான், எப்படியும் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, ஜாலி தான். நல்லா கட்டாக வரும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி வரனாலும் பரவாயில்லடா, எங்கள் அப்பாட்ட சொல்லி ப்ரைவேட் காலேஜில் ஒரு சீட்டு வாங்கிடலாம்டா. அவன் அப்படி தான்டா, உனக்கே தெரியும்ல, அவன் வீட்லேயும் அதே கஷ்டம்தான். மச்சி இது வேலைக்கு ஆகாது, அவன் கிரிக்கெட் விளாட்றாங்க, பார்ப்பலாம். தமிழகத்தில் சுமார் 8.25 லட்சம் மாணவ மாணவியர் எழுதிய +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் +2 எனப்படும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சுமார் 8.25 லட்சம் மாணவ மாணவியர் எழுதினர். அத்தேர்வு முடிவுகள் நாளை காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் என்றும் அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. எனக்கும் நல்லா கட் ஆஃப் தான்டா, இந்த டைம் எல்லாருக்கும் நல்ல மார்க் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இயர் நான் கன்ஃபார்ம் சீட் வாங்குறேன்டா. 1 இயர் போனாலும் பரவாயில்ல, நான் டாக்டர் சீட் வாங்கியே தான்டா ஆவேன். டேய், உனக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குடா. நான் எதிர்பார்த்து தான்டா. கவலைப்படாதரா, இந்த மாதிரி ஒரு நோய் இனி உன்னை மாதிரி ஒரு தம்பிக்கு வராமல் பார்த்துப்பண்டா. நல்ல கட் ஆஃப் வந்ததால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிது. காலேஜ் லைஃபோட முதல் நாள் எல்லாமே புதுசாக இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போன எனக்கு அது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. சீனியர்ஸை பார்த்து பயந்து நடுங்கிட்டு நின்றுட்டு இருந்த நாட்கள், என்னோடய சீனியர்ஸ் அவங்க சீனியர்ஸ் கூட பேசிக்கிறத பார்க்கும்போது நமக்கும் எப்படா அந்த மாதிரி டேஸ் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நாட்கள் மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்தது. நான் யாரை பார்த்து பயந்துட்டு இருந்தேனோ அவங்களே என்னை சொந்த தம்பி மாதிரி பார்த்துக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட சேர்ந்து விளையாடினது, அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண பர்த்டே பார்ட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ், காலேஜில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி தந்த அவங்க அட்வைஸஸ் என்றைக்குமே மறக்க முடியாதது தான். எங்கள் காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் சும்மா மாசாக இருக்கும். ஆன் ஸ்டேஜை விட ஆஃப் ஸ்டேஜ் தான் களை கட்டும். இன்டர்னல்ஸுக்கு கண்ணு முழிச்சு படித்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்னோடய கதை வேறு. அப்புறம் நான் 3rd இயர் சீனியர், எனக்கு 3 பேட்ச் ஜூனியர்ஸ். அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கூட பேசி பழகின டேஸ். நீட் வந்துச்சு. நீட்னால் வரப்போகிற விளைவுகளை மக்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லணும்னு முயற்சி பண்ணணும், எவ்வளவோ போராட்டம் பண்ணணும். மக்கள் யாரும் அதை புரிஞ்சுக்கல. ஆனால் இப்போது அதுக்கான வழிகளை உணர்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் என்னோடய ஃப்ரெண்ட் கதிரவனோட கால் வந்துச்சு. ஹலோ சொல்கிறான், அச்சா என்னால் முடியலடா, இந்த நீட்டை கிளியர் பண்ணி டாக்டர் சீட் வாங்க, என்னால் முடியலடா, எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஏழைடா, அவ்வளோ பணம் கட்டி கோச்சிங் போய் சீட்டு வாங்க சத்தியமாக என்னால் முடியாதுடா, ஏற்கனவே லைஃப்பில் 3 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு, நான் போகிறேன்டா, எங்கள் அப்பா எங்கே இருக்காரோ அங்கேயே அவர் கூடவே. கடைசியாக ஃபைனல் இயர் வந்துச்சு. ஆட்டம் போடுறதெல்லாம் கம்மி பண்ணி ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எப்படியோ கஷ்டப்பட்டு ப்ரொஃபஸர்ஸ் ஜூனியர்ஸ் ஹெல்ப்போட ஃபைனல் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணேன். இப்போது சிஆர்ஆர்ஐ லைஃப் ஸ்டார்ட் ஆகி 2 மாதம் ஆகுது. புது விஷயங்களை பார்க்கணும், கற்றுக்கணும்னு நிறைய ஆர்வம் இருக்குது. இப்படி நல்லா போயிட்டு இருந்த காலேஜ் லைஃப்பில் ஒரு செக் பாயிண்ட் வந்துச்சு. சிஆர்ஆர்ஐஸா? கோல்டன் பீரியட்ஸில் திஸ் இஸ் த பீரியட் where you can enjoy and learn the subject as well as the patient's life. But இப்படியே ஃபைனாக லாஸ்ட் வரைக்குமே போகுமான்னா போகாது. There is a villain. He is arriving soon. It is a bill. NMC, National Medical Commission. உங்களுக்கெல்லாம் அதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். அந்த பில்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் டெஃபினட்டாக ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிசின் ட்ரீட்மெண்ட் டவுன் ஆகும். மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு நினச்சிட்டு கெட்டது தான் செய்ய போகிறாங்க. MCI, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அது இருந்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதில் ஃபுல்லாக டாக்டர்ஸ் தான். பட் NMCயில் டாக்டர்ஸும் இருக்காங்க, பொலிட்டிஷியன்ஸும் இருக்காங்க. டெசிஷன் மேக்கிங் பொலிட்டிஷியன்ஸ் கையில் இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப பெரிய டேஞ்சரு. இது எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? பில் இன்னும் 1 மந்தில் பாஸ் பண்ண போகிறாங்க. யூனோ who are the most powerful creatures in the world? They are the students. நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்தா, மக்களும் இதை புரிஞ்சிட்டு சப்போர்ட் பண்ணால் எல்லாம் மாறும். கவர்மெண்ட்டும் பில்லை பாஸ் பண்ண மாட்டாங்க. கடைசியில் மக்களோட நலனுக்காகவும் மருத்துவ சேவையோட தரத்துக்காகவும் நம்மளே போராட வச்சுட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரில. இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எவ்வளோ மக்கள் சாதாரணமாக இருக்கிறாங்கன்னு தெரில. இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்காக தான் போராட ஆரம்பித்தோம். யாரெல்லாம் என் கூட வர்றீங்க? அப்பா கண்ணு தம்பி ரொம்ப மோசமாக இருக்கான்டா, மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறான்டா, வந்து பாருடா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக கையில் காசு இல்லையா, தம்பியை எழுந்துடுவோன்னு பயமாக இருக்கியா. அப்பா, அங்கே ஒரு தம்பி தான் உயிருக்கு போராடிட்டுருக்கான். இங்கே நான் இதை இப்படியே விட்டுட்டு வந்துட்டேன்னா பல தம்பிகளோட வாழ்க்கை சிதைஞ்சு போயிடும்ப்பா. பல மக்களோட வாழ்வும் உடல்நலனும் கேள்விக்குறியாயிடும்ப்பா. கவலைப்படாதீங்கப்பா, நான் இங்கே ஏறி ஒரு மிதிச்சு ஒரு கேள்வி கேட்காம வந்துட்டேன்னா நான் மானை இழந்து செத்து போனதுக்கு சமமாயிடும்ப்பா. சார், பேச வேண்டிய பேசிடுங்க, 5 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போயிடுறேன். நாங்கள்லாம் சாப்பிடாமல் போராடிட்டுருக்கோம். இன்னையோட 3ஆவது நாள் முடியுது. இந்த 3ஆவது நாள் முடியும் போது தான் தெரிஞ்சு நீங்களாம் வந்திருக்கீங்க. நானும் சின்ன வயசில் மருந்தெடுத்து ஊசி போடுறவங்க எல்லாரையும் டாக்டர்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் உண்மையாக படித்து மக்களுக்காக மருத்துவம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்கள விட இன்னை வரைக்கும் ஏதோ ஒரு மருந்தெடுத்து ஊசி போடுறவங்கள தான் மக்கள் மேலானவங்களாக பார்க்குறாங்க. இதெல்லாம் கேட்டு புரிஞ்சு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் ரெடியாக இல்லை. இதே நிலைமை தொடரும் போது தான் வரப்போகிற வழிகளை உணர போகிறோம். சார், நீங்களே யோசிக்கணும்னா பில்லு போட்டவங்க யோசிக்காமல் இருப்பாங்களா என்ன? கேட்டால் அவசர நேரத்தில் மக்களுக்கு தரமான மருத்துவம் தரணும்னு இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க டாக்டர்ஸ்க்கு புது சீட்டை கொடுங்க சார். அதை விட்டுட்டு யாருக்கோ ஏன் 2 வருஷம் கோர்ஸ் கொடுத்து அறுகுற டாக்டர் ஏன் சார் கொண்டு வரீங்க? பண்ணணும்னு நினச்சா எல்லாமே சாத்தியம். ஒன்று சொல்லிக்கிறேன், இது எங்களுக்கான போராட்டம் மட்டும் இல்லை. இது எங்களுக்கான போராட்டமாக மட்டும் இருந்திருந்தா 5 நிமிஷத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் இது ஒட்டுமொத்த மக்களுக்கான போராட்டம். அழிப்போம் 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 அழிப்போம், வேரோடு NMC-ஐ அழிப்போம், வேரோடு NMC-ஐ அழிப்போம். What did I do?